அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண ஒரு 7.1 அனலாக் ஆம்ப்ளிஃபையர் பத்தி பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 5.1 தான். ஆனா பாத்தீங்கன்னா சரவுண்டையும் ஃப்ரண்ட்லையும் பாதியா மிக்ஸ் பண்ணி அது ரெண்டு சேனல் சரவுண்டா எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டு சேனல் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா சரவுண்ட் 50%, லெப்ட் ரைட்ல ஒரு சேனலோட 50% இப்படி பிரிச்சு அதை வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு சேனல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி ஆன் பண்ணிங்கன்னா 7.1 மாறிக்கும். இந்த அஸ்ட்ரா கிட் மாதிரி இருந்ததுன்னா 7.1 அவுட் புட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 8 சேனலையும் கொடுத்து ஒரு 7.1 கேட்கலாம். இப்போ அஸ்ட்ரா கிட்ட டி கோடர் ரெடி பண்ணனா அதில் 7.1 அவுட் புட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 7.1 அவுட் புட் இருந்தால் அதில் 8 சேனலுக்கான இன்புட்டுமே நீங்கள் கொடுத்து 8 சேனலுக்கான ஆடியோ அவுட் புட் எடுக்கலாம். அதாவது 8 சேனல் அவுட் புட்டு 8 சேனலுமே தனித்தனியான அவுட் புட்டாக கொடுத்துருக்கேன். 5.1 சேனல் பண்ணிங்கன்னா 8 சேனலுமே குச்சி மாறிக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனி கண்டனம் கொடுத்துருக்கேன். ஆஃப் பண்ணினாலும் 8 சேனல் ஒர்க் ஆகும். ப்ராஜெக்ட் மூலிமா 8 சேனலாக மாறி ஒர்க் ஆகும். 8 சேனலாக மாறி ஒர்க் ஆகும். 8 சேனல்ங்கிறது 7.1, அதாவது 7 சேனல் ப்ளஸ் ஒரு சப் ஊஃபர். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் ரியர் ரைட்டு, சென்ட்ரு, இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கணக்கில் வரும். 7.1 அனலாக ரெடி பண்ணியிருக்கேன். அனலாகில் ஒரிஜினல் 7.1 அளவுக்கு வராது. எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து 7.1 கொடுத்து கேட்டுக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆனது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து அவரே டெஸ்ட் பண்ணி எடுக்க வந்துட்டாரு. டெஸ்ட் பண்ணி காமிச்சு அனுப்புறதா ஆடியோ டெஸ்டிங் நல்லளவுக்கு வராது. மெயினாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே ஒன்று ரெண்டு சாங் போட்டு காமிச்சு அவர் டெஸ்ட் பண்ணி அனுப்புறதா வந்திருக்கு. உள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பவர் அம்ப்பு, அதாவது தொடர்ந்து பேஸ்ட் பண்ண பவர் அம்ப்ஸு நிறைய ரெடி ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வரும். அதெல்லாம் பவர் அம்ப் 2-3 ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாமே உங்களுக்கு யூடியூப்பில் வரும். இப்போ வந்து இந்த வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு JBL சப் ஊஃபருக்காக டிசைன் பண்ணியிருக்கு. சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா JBLக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்பீக்கரில் 8 இன்ச்சில் 7 ஸ்பீக்கர் வேணுனாங்க. அதாவது 7 சேனல் அவுட் புட் வரணுனாங்க. ஸோ 7.1 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் எப்படி டிசைன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் அக்கர்லை கேபினெட் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். சுவிட்ச் கனெக்ஷன் பற்றி டீடைல் சொல்லிட்டு இருக்கேன். சுவிட்ச் ஆனது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும், மற்ற கண்ட்ரோல் ரைட் சைடில் வரும். சுவிட்ச் கனெக்ஷன் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் ஆப்போசிட்டில் வரும். பவர் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும், செலக்ஷன் டைப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வரும். கண்ட்ரோல் லைட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கும். ஸோ இது வீடியோ வந்து கஸ்டமர் வந்ததெல்லாம் குயிக்காக எடுத்துகிட்ருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24/0/24 8 ஆம்ஸும், 40/0/40 அது ஒரு 8 ஆம்ஸும் வைண்டிங் பண்ணியிருக்கு. டைப் 16 3-inch கோரில் வைண்டிங் பண்ணியிருக்கேன். போர்டு பார்த்தீங்கன்னா சக்தி கம்பெனியை போர்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயரிங் நார்மலாக தான் வந்திருக்கு. சப்பு கொடுத்தா ரவியோட 6 டிரான்சிஸ்டர் சப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடம் அதாவது 5.1 சுவிட்சிங் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயரிங் நார்மலாக தான் வந்திருக்கு. அது காரணம் என்னென்னா கஸ்டமர் ஆனது டைமிங் கொடுக்கல, குயிக்காக வேணும்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பற்றி ரெண்டு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து வசந்தம், ஒன்று வந்து ஸ்ரீ யூஸ் பண்ணியிருப்பேன். 7.1 இன்டர்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா 2 சேனல் ரெடி பண்ணால் அந்த எக்ஸ்ட்ரா 2 சேனல் கெயின் பண்ணுறதுக்கு வசந்த் போர்டும், வெளியிருந்து வர 5.1 எல்லாம் 2 எக்ஸ்ட்ரா சேனல் கெயின் பண்ணுறதுக்கு ஸ்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கன்டினியூட்டி இல்லை, ஒரு கன்டினியூட்டி இல்லாமல் போகுது. ரவியோட 6 சான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சக்தியோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 போட்டு, அதாவது சரவுண்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, மெயின்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, திரும்பி அதில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது அதில் ஒரு 50% 50% மிக்ஸ் பண்ணி திரும்பி அதை கெய்னரில் கொடுத்து அதை எடுத்து திரும்பி கண்ட்ரோலில் கொடுத்து எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 ரிலே எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அந்த 2 ரிலே எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா 2 சேனல் சுவிச்சிங் ஆகிறதுக்காக பண்ணியிருக்கேன். அதாவது 7.1 ரிலே போட்டு சுவிச்சிங் பண்ணியிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா சுவிச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா சுவிச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 சேனலில் எவ்வளோ போட்டுக்கலாம் யூடியூப்பில் Yeah.
இப்போ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவரே வந்து டெஸ்ட் பண்ணி எடுத்து போற சொல்லி வந்திருக்காரு கடைக்கு. ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு காமிச்சு அவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, ரிசல்ட் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் வருதுன்ட்டு. அவர்கிட்டே கேட்கலாம் எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு பேஸு, அந்த சவுண்ட் எப்படி எந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட இப்போ கேட்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க? நீங்க கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரிங்களா? புக் பண்ணிருக்கீங்க இப்போ? புக் பண்ணி சரிங்களா? இப்போ சரி, இது வரையும் இந்த டெஸ்ட் பண்ணி கேட்டீங்களா, இந்த செட்டோட ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஸோ நானே வந்து கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி எடுத்து போகிறேன்னு சொல்லி வந்திருக்காரு. அதுக்காக கடையில் பாருங்க இப்போ எடுத்தது அவர் தான் சவுண்ட் டெஸ்ட்லாம் பண்ணாரு. ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் ஒன்று போடலான்னு ஐடியா பண்ணேன். ஸோ அண்ணா வந்திருக்காரு. பேசு சப்பு பேசலாம். சரிங்க ரைட்டுங்க. சரி போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன் வரும்.